ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் பட்ஜெட் ஹோம்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வடக்கு பார்த்த வீடு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும், உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது பார்த்துக்குங்க. அதேமாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து யூடியூப் சேனல் நிறையா பேர் வந்து தெரியாது, அப்படி இருக்கவங்களுக்கு வீடு வாங்குறவங்களுக்கும் யூஸாக இருக்கும். அப்படிங்கும்போது இதை அவங்களுக்கு காமிச்சிங்கன்னா அது ஒரு உதவியாக இருக்கும். இப்போ இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடு வந்து திண்டுக்கல் நத்தம் ரோடு வாழக்காப்பட்டி பிரிவுகிட்ட தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இது மொத்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 1940 சதுரடி ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 1900 சதுரடி பில்டிங்காக வீடாக கட்டியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க வடக்கு பார்த்த தசை. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு 1900 சதுரடியும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு 850 ஸ்கொயர் ஃபீட்டும் நம்மளுக்கு பில்டிங்காக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு போர் வந்து பார்த்திங்கன்னா 500 அடி போட்டிருக்காங்க. தண்ணி தொட்டி வந்து ஒரு 5000 லிட்டருக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. செப்டி டேங்க் வந்து இந்த வீட்டுக்கு மாடிப்படிச்சியில் ஒரு 5000 லிட்டருக்கு நம்மளுக்கு கெப்பாசிட்டியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஹால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செம்மையாகவே வந்திருக்கு. எப்படின்னா 16x17 சைஸில் நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாகவே நம்மளுக்கு கிடச்சிருது. கார் பார்க்கிங் முழு காம்பவுண்டோடு இந்த வீடு வந்திருக்கனால எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீட்டோட என்ட்ரன்ஸ் எலிவேஷன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வால்டைஸ் ஒட்டி முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து சேஃப்டி கேட் ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து நான் போகும்போது ராஜநிலை வந்து டிசைனாகவே பண்ணி கொடுத்து ராஜ நிலையில் அந்த வீடு தேக்கில் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிசைன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு தெரியும். வுட்டு ஒர்க்கில் வந்து நல்லா பார்த்து பார்த்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ஹால் சைஸ் வந்து நம்மளுக்கு 16x17 சைஸில் கிடச்சிருது. இதில் என் பெஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து 3 பெட்ரூமில் வடக்கு பார்த்த திசையில் அமைஞ்சிருக்கு. 3 பெட்ரூம் சைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் வந்து 10x10 சைஸ்லேயும் 1 பெட்ரூம் வந்து 11x16 சைஸில் நம்மளுக்கு டபுள் காட் போடுற மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருது. இன்னொன்று இந்த வீட்டுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து நம்மளுக்கு 5x8 சைஸில் நம்மளுக்கு சூப்பராகவே கிடச்சிருது. கிச்சன் வித் டைனிங் ஹால் நம்மளுக்கு இந்த வீட்டுக்கு 10x16 சைஸில் மாடுலர் கிச்சனில் நம்மளுக்கு கபோர்டு ஒர்க்கோட இன்டீரியல் ஒர்க் டிசைனோட ஆர்கிடெக்ட் டிசைனில் வேறு அந்த வீடு பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு பட்ஜெட்டும் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்மியாக தான் சொல்கிறாங்க. இந்த வேலையெல்லாம் செஞ்சு சதுரடிக்கு 2000 சதுரடி இடத்துக்கும் வீட்டுக்கும் பில்டிங்க்கும் கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு 65 லட்சரூபா வரும். இவங்க அதிகமான சொல்ல 70 லட்சரூபா தான் வீடு சொல்கிறாங்க. ரோட்லேருந்து வாழகாப்பட்டி ரோட்லேருந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு 50 மீட்ரு தான் வரும், வீடே வந்துடும் நம்மளுக்கு. நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது. வண்டி ஃபெசிலிட்டி, ஸ்கூல் ஃபெசிலிட்டினா நம்ம 7th டே ஸ்கூலு, சவுந்தரராஜா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், போகிற வழியில் சிறுமலை, அந்த மாதிரி ஒரு இயற்கையாகவே நம்மளுக்கு திண்டுக்கல்ல ஒரு லக்ஸரியான பிளேஸில் தான் இந்த வீடே அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கூட வாட்டர் டேங்க் வந்து நாளைக்கு மேலே வந்து 10000 லிட்டருக்கு நம்மளுக்கு மேலே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கார் பார்க்கிங் சைஸ் வந்து பார்த்தாலே நமக்கு 17x14 சைஸில் அகல சைஸில் வந்துடுது. இப்போ நீங்கள் அதைத்தான் பார்க்குறீங்க. என்ட்ரன்ஸ் எல்லாமே கார் பார்க்கிங்க்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு நடந்து உள்ளே போகிறதுக்கு டபுள் கேட் வச்சு கொடுத்துட்றாங்க. எலிவேஷனும் செம்மையாக தான் வந்திருக்கு. இப்போ இந்த வீட்டுக்கு வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விண்டோ எல்லாமே நம்மளுக்கு குமிழில் தான் போட்டிருக்காங்க. தேக்கில் வர்ற எல்லா விண்டோஸுமே வந்து நம்மளுக்கு குமிழில் தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்து 4x2 டபுள் சார்ஜட் ஃப்ளோரிங் டைல்ஸ் தான் நம்மளுக்கு 2 லேயர் வரும், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி ஃப்ளோரிங் டைல்ஸ் தான் ஒட்டியிருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோசெட் வந்து பிராண்டட் வெஸ்டர்னில் தான் நம்மளுக்கு க்ளோசெட் கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ் வயரிங் பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் பால்கனி வித்து கிளாஸ் ஃபென்சிங்கோட நம்மளுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ் வந்து வித்து எஸ்எஸ் ஹேண்டிலில் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்ல தான் இந்த ஹேண்டில் பூராமே நம்மளுக்கு மாடிப்படி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பிவிசி வாட்டர் ப்ரூஃப் ஃபார் ஆல் பெட்ரூம்ஸில் வந்து நம்மளுக்கு நல்லா வந்திருக்கு. கேரளா டைல்ஸ்லாம் நம்மளுக்கு ரூஃப் டெரஸில் போட்டிருக்காங்க. கேரளா டைல்ஸ் தான் நம்மளுக்கு ரூஃபில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமே பட்டி சவுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை நம்மளுக்கு பட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எம்எல்சி நடிச்சிருக்காங்க. கிரானைட்டு கிச்சனில் பிறகு நம்மளுக்கு கிரானைட் ஒர்க்கு தான் நம்மளுக்கு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கிளாஸ் ஒர்க்கும் நிறையாவே பண்ணியிருக்காங்க அந்த வீட்டுக்கு. விலைன்னு பார்த்தீங்கன்னா வீடு வந்து 70 லட்சரூபா சொல்கிறாங்க. விலை குறைச்சி பேசிக்கலாம். இந்த வீடியோ பார்த்த அனைத்து தமிழ் நல்லுள்ளங்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்து உங்களிருந்து விடைபெறுகிறோம். இது லோ பட்ஜெட் ஹோம் சேல்ஸ் திண்டுக்கல். நன்றி, வணக்கம்.